தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு காரணமே இந்த கோவில் தாங்க தஞ்சை பெரிய கோவிலோட பிரம்மாண்டத்தையே நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பேசுகிறாங்க அப்போ அது கட்டுறதுக்கு தூண்டுதலாக இருந்த இந்த கோவிலோட பிரம்மாண்டம் எந்தளவுக்கு இருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் நம்மளுடைய காஞ்சிபுரம்ல இருக்க கைலாசநாதர் கோவில் தாங்க இந்த கோவில் வந்து கிபி எழுநூறாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் வந்து ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த கோவில் வந்து பல்லவ வம்சத்தை சார்ந்த ராஜசிம்ம பல்லவனாலையும் அவருடைய மகன் மகேந்திர சிம்ம பல்லவனாலையும் வந்து கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் வந்து கல்லால் கட்டப்பட்ட கோவில் அஸ்திவாரம் கிரானேடாலேயும் சிற்பங்கள் வந்து மணற்கற்களாலும் வந்து கட்டப்பட்டது இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒன்பது உபா ஆலயம் இருக்குது இந்த ஒன்பது உபா ஆலயத்துலேயும் வந்து கருப்பு கிரானேட்டால் ஆன சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க கோவிலோட மூலஸ்தானத்துக்கு நேராகவே வெளியேவே வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் இருக்கார் அவரை சுற்றி மண்டபம் இருந்திருக்கா அந்த மண்டபம்லாம் வந்து அழிஞ்சிருச்சு இவரும் நந்தீஸ்வரரும் சுற்றி அந்த பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்ச நிலைமையிலேயும் தான் இருக்குது இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கோவில் வந்து மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது மகேந்திர சிம்மனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை சுற்றி மூலஸ்தானத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு சிற்றாலயம் இருக்குது அந்த ஐம்பத்தெட்டு சிற்றாலயம்லேயும் வந்து சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு முருகர்னு மகிஷாசுர மருத்துன்னு ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலை இருக்குது அந்த ஒவ்வொரு சிற்றாலயம் வாசல்லையும் பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய சின்னமான சிம்ம சின்னம் தட் இஸ் சிங்கம் சிங்கம் தான் அந்த வாயில் காவலாகவே இருக்குது இந்த கோவிலை யாரும் படையெடுத்து வந்துடக்கூடாது எதிர்த்து வந்துடக்கூடாதுன்னு சிம்மம் வந்து காவலுக்கு இருக்கு இதுதான் கோவில் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி கோவில் மூலஸ்தானத்துலேயும் கருப்பு கிரானேட்டால் ஆன சிவலிங்கம் இருக்குது இந்த மூலஸ்தானத்தை சுற்றி வந்து ஒன்றடி இருக்குது அந்த கோவிலை வந்து நம்ம சுற்றி வரலாம் ஏழு படி ஏறி நம்ம வந்து குழந்தை மாதிரி தவழ்ந்து வெளியே வரணும் அப்படி வெளியே வந்தால் நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் சொல்கிறாங்க அம்மாவோட இருந்து எப்படி குழந்தை வெளியே வருதுன்றத குறிக்கிற மாதிரி அந்த மூலஸ்தானத்தை நம்ம சுற்றி வர வழின்னு சொல்கிறாங்க நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்போ வந்து காணும் பொங்கல் கூட்டம் அதிகமாக இருக்கவே வந்து அலோடு இல்லை இன்னைக்கு நீங்கள் சாதா டேஸ் நார்மல் டேஸில் நீங்கள் எப்போ வந்தாலுமே அலோவ் பண்ணுவோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்குலாம் வந்து அலோ பண்ண மாட்டோம் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது அந்த சந்தை வந்து சின்னதாக இருக்கும் அதில் சுற்றி வரும்போது மூச்சு அடைக்கிறதுக்கு காற்று பத்தாமல் இருக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குதுன்னு அலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோவிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்து போகணும்னு ஆசைப்படுவீங்க உள்ளே போயிட்டால் வெளியே வர மனசு வராது ஒவ்வொரு சிற்பக்கலையும் அந்தளவுக்கு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நின்று ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போர் அடிக்கிது கோவிலை போனோமா கோவிலை சுத்தணமா சாமியை கும்பிட்டோமான்னு வந்தோமான்னு இருக்கவே முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கலை நயங்கள் வந்து வேறு லெவலு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்க கடற்கரை கோவில்கள் கட்டிட பிறகு இந்த கோவில் கட்டியிருக்காங்க பல்லவர்கள் வந்து கோவிலுக்கே வந்து பேர் போனவர்கள்னு சொல்லலாம் நம்ம காஞ்சிபுரம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பல்லவர்கள் ஆட்சி பண்ண இடத்துல கோவில் இல்லாமல் இருக்காது அவங்களோட கோவிலில் இந்த மாதிரி கலைகள் இல் கலைநயங்கள் இல்லாமல் இருக்காது அவங்களோட சிற்ப படைப்பு சிற்ப கலைநயங்களை வேற லெவல்னு சொல்லலாம் அடுத்து வந்த சோழர்களும் வந்து கோவிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கோவில் வந்து கட்டியிருந்தாங்க நிறைய கோவிலை அவங்க வந்து ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கோவிலை அவங்க அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா இதோட கலை சிறப்பு வந்து அவங்க பார்த்து வியந்து நின்றாங்க அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த கோவிலை ஒரு முறையாச்சும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்